அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25:4 வாசிக்கிறோம் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் வானீர் என்று கொடூரமானவர்களின் சீரல் சிறுமைப்பட்ட ஜனங்களை ஏழை எளிய மக்களை கொடூரமானவர்கள் அவர்களை சீரும் பொழுது ஒன்றுமே இல்லாத பிரச்சனைகளுக்கு கூட சில பிரச்சனைகளை உருவாக்கி அவர்கள் சீருகின்ற அவர்களை எதிர்க்கின்ற அவர்களை வேதனைப்படுத்துகின்ற நாட்களிலே கர்த்தர் பெருவெள்ளத்தைப் போல் இருக்கக்கூடிய நேரங்களிலே அவர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் காணப்படுகிறார். 4 காரியங்கள். சிறுமைப்பட்ட ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறார். சிறுமைப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சிறுமைப்பட்ட ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பாருங்கள், அவர்களுக்கு அவர் பலனாக திடனாக அடைக்கலமாக நிழலாக அவர் காணப்படுகிறார். ஆம், வானத்தை பூமியையும் படைத்த கர்த்தர் சிறுமைப்பட்ட ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர்களுக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் காரியங்களை கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் இயேசப்பா, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த 4 விதமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. ஆண்டவர், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் என்று வாசித்தோம். வரும் நாட்களிலே காணப்படக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.